ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அகிஸ் கிச்சன் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ரோஜா செடியில் நிறைய மொட்டுக்கள் வைப்பதற்கும் துளிர்த்து வருவதற்கும் சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேங்க. வாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஜா செடியில் எவ்வளோ பூக்கள் பூத்து குலுங்கி இருக்கு பாருங்கள். பெங்களூர் ரோசஸ், சாதா ரோசஸ்க்கும் நல்லா பூத்துருக்கு, அதையே காமிக்கிறேன். இது வந்து பிங்க் ரோஸ். என் சேனல் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த ரோஸ் தான் இது. கடையில் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கிறதோட இப்போ வீட்டில் ரொம்பவே அழகாக பூத்துட்டு இருக்குது. ரொம்ப டார்க்காகவும் இருக்குது, பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா செழித்து வளர்ந்துருக்கு பாருங்கள். மாடி தோட்டத்தில் ரோஜா செடி வளர்ப்பது ரொம்ப சுலபமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் மாடி தோட்டத்தில் நல்லா உங்கள் செடியை வளர்க்க முடியும். சரிங்க, இப்போ வந்து நம்ம என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணி செடிகளில் நல்லா இந்த மாதிரி மொட்டு கேட்கறது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாங்க. ரோஜா செடி செலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குளிர்காலமாக இருக்கிற நாள் பார்த்து வாங்கணும்னா நிறைய புது புது வெரைட்டி ரோஜா செடிகள் வரும். அதே சமயம் வந்து எல்லா செடியும் புதுசாக இருக்கும். அதிகமாக வெயில் இருக்கிற காலத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சமாச்சு அது ட்ரை ஆகியிருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த காலத்தில் சீசனில் தேர்ந்தெடுத்து ரோஜா செடி வாங்கலாம். நிறைய கிளைகள் இருக்கணும். நடும்போது வந்து நம்ம மண்ணில் மூடுறப்போ அந்த பக்கவாட்டு கிளைகளை வேர் விட்டு வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி உயரமாக ரோஜா செடி வளரும். டிப்ஸ்டும் என்னென்னா, ரோஜா செடியில் வந்து இரண்டு வகையாக இருக்குதுங்க. அது ஃபஸ்ட்டு வகை என்னென்னா, பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது மொட்டுகள் அதிகமாக இருக்கும், பூக்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் ரொம்ப நாளைக்கு தாக்கம் பிடிக்காது, அப்படி கொட்டிடும். ரெண்டாவது வகை என்னென்னா, மொட்டுகள் கம்மியாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி பெருசாக பூக்கும். இதுதான் வந்து பெங்களூர் ரோஸ். பெங்களூர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் மொட்டுகள் வச்சு ரொம்ப ஸ்பீடாலாம் பூக்காது, மெதுவாக தான் பூக்கும், ஆனால் பூக்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதான் பெங்களூர் ரோஸ் ஸ்பெஷாலிட்டி. இது வந்து பாதி வெயில், 50% வெயிலில் தான் நல்லா வளருதுங்க. அதனால் வந்து உங்களால் வீட்டில் நெட்டில் செட் பண்ண முடியலன்னா டோன்ட் வரி, நீங்கள் வந்து பன்னீர் ரோஜாவோ நாட்டு ரோஜாவோ ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ வெயில் இருந்தாலும் நல்லா வளருது. ஆனால் சின்ன செடியாக இருக்கிறப்போ நீங்கள் ரெண்டு செடி நடுவில் இடைப்பட்ட நடுவில் வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம். டிப்ஸ் த்ரீ பார்க்கலாங்க. இதுதான் முக்கியமாக பேஸ்மெண்ட் சொல்லலாம், அதாவது அடித்தளம். என்னென்னா மண்கலவை பற்றி தாங்க. ரோஜா செடி மண்கலவை எப்படி கலர்க்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று லைவாகவே, அதாவது செடியில் நடுமுடல் மண்கலவை வரை அப்படியே டைரெக்டாக வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து சாதாரணமாக மண்கலவை கலக்கிறது, ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து நடுங்க. கன்ஃபார்மாக ரோஜா செடி நல்லா வளரும். இப்போ பாருங்கள், பெங்களூர் ரோஸ் வளர்க்க முடியாதுன்னா இவ்வளோ உயரத்துக்கு நல்லா வளர்ந்து நிற்கிது, அங்கங்கே மொட்டுக்கள் வச்சு துளுத்து வந்திருக்கு. இந்த செடி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போர்டர் மீடியில் மாட்டிக்கிச்சு. டிப்ஸ் ஃபோர் என்னென்னா, இந்த மாதிரி கிளை செடிகள்லாம் நம்ம நீக்கிடணும் அடிக்கடிக்க. அப்போ நீக்கி விட்டால் தான் செடி நல்லா வளரும், அதே சமயம் வந்து செழித்திருக்கும். இங்கே பாருங்கள், நான் சாம்பல் பயன்படுத்துவேன். இந்த சாம்பல் எதுக்குன்னா, ரோஜா செடிகளுக்கு வந்து சத்து கிடைக்கும், சாம்பல்லையும் வந்து சத்து கிடைக்கும், துளுக்க வைக்கும். அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், அங்கங்கே துளுத்து வந்துட்டு இருக்கு. டிப்ஸ் ஃபைவ் நம்ம பார்த்தோம்னா, சாதாரணமான ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்காது. அவ்வளோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போட்டு ரோஜா செடி வளர்க்க தேவையில்லை. வீட்டில் நம்ம அன்றாத பயன்படுத்துகிற ஆனியன் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து காய்கறி ஃபெர்டிலைசர்ஸ், இது ரெண்டுமே தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனியன் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, இல்லைனா வந்து மேலாக்கா இருக்கிற அந்த ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணலாம், ரோஜா செடி நல்லா வளரும். வீட்டில் இருக்கிற அந்த காய்கறி கழிவை நல்லா அரைச்சி நம்ம செடிக்கு பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரோசஸ் உங்கள் வீட்டில் நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து முக்கியமான மைண்ட் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் செடி துளுத்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த எக்ஷெல் பவுடர், அதாவது முட்டையோட உழப்ப பவுடர் நல்லா அரைச்சி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பூக்கள் பூக்கிறப்போ இவ்வளோ நல்லா பெருசாக பூக்கும், பார்க்க ரொம்ப அழகாக வாசனையாகவும் இருக்குங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வர மீதி அந்த 5 டிப்ஸ் வந்து ரோஜா செடி துளிர்த்து வருவது பற்றி சொல்ல போகிறோம், அதாவது உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் பற்றி. இப்போது இதில் வந்து 6வது டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம்.
ரோஜா செடி எனக்கு சரியாகவே துளுத்து வருவதில்லை. எப்போனா நல்லா பூத்து முடிஞ்சிட்ட பிறகு. பூத்துட்ட பிறகு நம்ம சில பேர் வந்து பூக்களை வந்து கட் பண்ணி விடத்தில்லை, அதாவது சாஃப்ட் ப்ருனிங் மெத்தட். பூத்து முடிஞ்சிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி விடணும். எப்படி கட் பண்ணி விடணும்னா நான் தெளிவாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம செடி துளுத்து வந்து இந்த மாதிரி மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிக்கும். அது எப்படின்னா, உங்கள் செடி இருக்குல்ல அந்த பக்கமாக போயிட்டு அது கிளை பகுதி மூன்று இலைகள் இருந்துச்சுன்னா அதுவும் தள்ளி அப்படியே கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து பாருங்கள் அப்படியே தான் செழித்து வந்துருக்கு. செவன்த் டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இது என்னென்னா, பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான ரோஜா செடிகள் துளுத்தே வராது அவ்வளோ சீக்கிரத்தில். அதாவது அந்த பட்ஸ் பார்த்தோம்னா நல்லா கருகி போயிருக்கும், இலைகள் மொத்தமே சுருங்கி கருப்பாகிட்டு இருக்கும். இது வந்து ஒன்று டிப்ஸி இன்செட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகப்படியான வெயில்லையும் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ரோஸ் பிளான்ஸ் வந்து டிப்ஸி இன்செட்டால் தான் மோசமாக பாதிக்கப்படும். அப்படி இருக்கிற ரோஜா செடிகள் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகவே துளுத்தே வராது, அப்படியே நின்றுடும். அப்போ தான் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது, அதே சமயம் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி கொடுத்துக்கூடாது. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் தான் நல்லாவே செழித்து வரும். என்னுடைய இந்த சிவப்பு பெங்களூர் ரோஸ் என்ன ஆச்சுன்னா போர்டினியூல்டியும் மாட்டிக்கிச்சு, ட்ரிப்ஸ்லேயும் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக ஒரு 2.5 மாதம் கழிச்சு தான் நல்லாவே துளுத்து வர ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் துளிர்த்தே வரலைங்க அது. அதனால் பூச்சிகள் ஏதாவது பாதிப்படைந்த செடி உடனடியாக துளுத்து வர நினைக்காதீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் துளுத்து வரும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம 8வது டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. 8வது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் அந்த மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டோம்னா தான் செடிக்கு ஆக்சிஜன் கிடச்சி நல்லா செழித்து வளரும். நீ நம்மளாம் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது, மண் எதுக்காக பார்த்துக்கினாலே போதும், செடி நல்லா செழித்து வளரும். இப்போ 9வது டிப்ஸ் பார்க்கலாங்க. செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுற விஷயம் என்னங்க, இது நம்ம எல்லாம் நார்மலாக செய்வோம், ஆனால் எந்தெந்த டைம் சொல்லிட்டு சரியாக தெரியாத அதிகப்படியாக தண்ணி ஊற்றி ஒருவேளை சத்துகள் வெளியே போகட்டும், இல்லைன்னா அது ஊற்றாத விடுத்தோம், இல்லைன்னா அதிக நேரம் வெயில் இருக்கிறப்ப தண்ணி ஊற்றுட்டோம். இதெல்லாம் மாற்றி செய்கிறாங்க. தண்ணி ஊற்றுறது வந்து திட்ட வந்து 7:00 to 8:00 கூட நீங்கள் ஊற்றிருக்கணும் காலையில். அதே தான் நைட்டு, காலையில் ஒருவேளை மிஸ் பண்ணிங்கன்னா ஈவினிங் டைம் 7 to 8 அதுக்குள்ளே நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா செடியில் வந்து இந்த போர்டரிபிலிட்டி வந்து வராது. இது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னா துருத்தே வராது செடி. அதனால தான் 10வது டிப்ஸ் என்னென்னா, செடி கிளை வந்து காஞ்சிட்டு வர்றது இது வந்து பிளாக் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான். அந்த பகுதி வரைக்கும் நம்ம நீக்கிட்டு மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணோம், அவ்வளோதாங்க. இது ரெண்டு விஷயத்தில் இந்த மாதிரி கிளைகள் காயும். ஒன்று, நீங்கள் மண்ணு கிளறாமல் விட்டிங்கன்னா அதனால் வந்து காற்றோட்டு தடைப்பட்டு செடி கிளைகள் காயாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதனாலே காஞ்சிட்டு வரும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் தரணும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வந்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.